வெல்கம் டு கல்வி சேவை. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நீட் தேர்வு வினாத்தாள் எளிதாக இருந்ததால் 70 மதிப்பெண்கள் வரை கட் ஆஃப் ஆயிரும் சொல்லிட்டு கல்வியாளர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நீட் தேர்வு வினாத்தாள் எளிதாக இருந்ததால் நடப்பு ஆண்டு மருத்துவ படிப்புகளுக்கான கட் ஆஃப் சராசரியாக 60 முதல் 70 மதிப்பெண்கள் வரை வந்து உயரக்கூடும் என்று கல்வியாளர்கள் தெரிவித்துள்ளனர். நீட் தேர்வு முடிவுகளை இம்மாத இறுதிக்குள் வெளியிட தேசிய தேர்வு முகமை திட்டமிட்டுள்ளது. இந்நிலையில வந்து நடப்பு ஆண்டு மருத்துவ படிப்புகளுக்கான கட் ஆஃப் 70 மதிப்பெண் வரை உயரும் என தெரிகிறது. இது தொடர்பாக வந்து கல்வியாளர் ஜெயபிரகாஷ் காந்தி கூறியதாவது, கடந்த ஆண்டுகளுடன் ஒப்பிடும்போது நடப்பு ஆண்டு நீட் தேர்வு எளிதாக இருந்தது. மேலும் இந்த ஆண்டு மறுமுறை தேர்வு எழுதியவர்களின் எண்ணிக்கை 20% உயர்ந்துள்ளது. இதனால் வந்து பெரும்பாலான மாணவர்கள் அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள். இவை கட் ஆஃப் மதிப்பெண்களில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். தமிழகத்தில் வந்து கடந்த ஆண்டு நீட் தேர்வில் வந்து மொத்தமுள்ள 720 மதிப்பெண்களில் 600க்கு மேல் 143 பேரும், 550க்கு மேல் 521 பேரும், 500க்கு மேல் 1383 பேரும் எடுத்தனர். இந்த ஆண்டு வந்து அந்த எண்ணிக்கை கணிசமாக உயரும். அதாவது 600க்கு மேல் 250க்கு மேற்பட்டோரும், 550க்கு மேல் 700க்கு மேற்பட்டோரும், 500க்கு மேல் 2000க்கு அதிகமானவர்களும் மதிப்பெண் பெறக்கூடும். தமிழகத்தில் தற்போதுள்ள 26 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இருக்கும் 3000க்கும் மேற்பட்ட இடங்களில் மாணவர் சேர்க்கை நடத்தவே இந்திய மருத்துவ குழுமம் அனுமதி அளித்துள்ளது. அதன் அடிப்படையில் ஆராய்ந்தால் இந்த ஆண்டு கலந்தாய்வில் சராசரியாக 60 முதல் 70 வரை கட் ஆஃப் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. ஓசி பிரிவுக்கு 590க்கு மேலும், பிசி பிரிவுக்கு 540-550 வரையும், பிசி முஸ்லீம் பிரிவுக்கு 520-525, எம்பிசிக்கு 500க்கு கூடுதலாகவும், எஸ்சி வகுப்புக்கு 435-440, எஸ்டி பிரிவுக்கு 330-340 வரையும் கட் ஆஃப் அமையும். அதே நேரம் தமிழக அரசு புதிதாக தொடங்கியுள்ள 11 மருத்துவக் கல்லூரிகளுக்கு எம்சிஐ அனுமதி வழங்கிவிட்டால் நமக்கு கூடுதலாக 1250 இடங்கள் கிடைக்கும். அவை கலந்தாய்வில் சேர்க்கப்பட்டால் கட் ஆஃப் 30 முதல் 40 மதிப்பெண் வரை மட்டுமே உயரும். ஓசி வகுப்புக்கு வந்து 550-560 வரையும், பிசி பிரிவுக்கு 500-510, பிசி முஸ்லீம் வகுப்புக்கு 490-500 வரையும், எம்பிசிக்கு 465-475, எஸ்சி பிரிவுக்கு வந்து 390-400 மற்றும் எஸ்டி வகுப்புக்கு 300-310 மதிப்பெண் என்ற விகிதத்தில் கட் ஆஃப் நிர்ணயிக்கப்படும். இவ்வாறு அவர் கூறினார். மருத்துவ கல்வி இயக்குநராக அதிகாரிகளிடம் கேட்டபோது, நடப்பு ஆண்டு மருத்துவ படிப்புகளுக்கு மாணவர்களிடையே கடும் போட்டி நிலவுகிறது. அதற்கேற்ப கட் ஆஃப் மதிப்பெண்களும் கணிசமாக உயரும். 11 புதிய மருத்துவக் கல்லூரிகளில் எம்சிஐ நேரில் ஆய்வு செய்த பின்னரே மாணவர் சேர்க்கை நடத்த அனுமதி கிடைக்கும் என்றனர். நன்றி, வணக்கம்.